சோலைமலை. அன்று கடும் உழைப்பை மட்டும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கனவுகள் இன்று மக்கள் மனதில் ஒரு அங்கமாக திகழும் பல்துறை நிறுவனம். இப்பயணத்தின் ஆரம்பத்திற்கு வித்திட்டவர் திரு பால்சாமி கோனார் அவர்கள். உழைப்பை நம்பி எதையும் எதிர்பாராமல் தன்னை சார்ந்த சமூகத்திற்கு நன்மைகள் பல செய்திட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அவர் உருவாக்கிய நிறுவனமே சோலைமலை. வாகன வசதி இல்லாத காலகட்டத்தில் கல் உடைத்து அதை வெவ்வேறு இடங்களுக்கு வர்த்தகம் செய்ய தொடங்கினார். நாளடைவில் போக்குவரத்தினால் ஏற்படும் கஷ்டத்தை தீர்க்க லாரி மற்றும் பேருந்து சேவையை துவக்கினார். வளர்ச்சி பாதையில் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் சமூக சேவையிலும் முழு ஆர்வத்துடன் ஈடுபட்டார். அரசு கேட்டபோது தான் பிறந்த மண்ணில் பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தன்னுடைய இடத்தை வழங்கினார். அதே எண்ணத்துடன் சோலைமலை நிறுவனம் வளர வேண்டும் என நம்பினார். காலையில் எழுந்து பல் துலக்கும் பேஸ்டிலிருந்து அன்றாட மக்கள் பயன்படுத்தும் போக்குவரத்து துறையிலும் பெரும் பொழுதுபோக்கான சினிமா துறையிலும் தனிநபர் வாகன விற்பனைகளிலும் மக்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக திகழ்கிறது சோலைமலை நிறுவனம். இதே எண்ணத்துடன் தன் பிள்ளைகளும் செயல்பட வேண்டும் என்று அவர் நினைத்தது இன்று நிஜமானது. எஃப்எம்சிஜி துறையில் வல்லுநராக திகழ்கிறார் திரு சோலைமலை பிச்சை. ஆட்டோமொபைல் துறையில் வல்லுநராக திகழ்கிறார் திரு கார்மேகமணி. டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஆட்டோமொபைல் துறையில் வல்லுநராக திகழ்கிறார் திரு கண்ணன். சிறு வயது முதல் திரு கண்ணன் அவர்களின் ஆற்றல் மற்றும் வேகம் அதிகமாகவே இருந்தது. கைனட்டிக் கோண்டா டீலர்ஷிப்புடன் தொடங்கியது அவர் தொழில்துறை பயணம். புதிதாய் ஆலோசனைகள், ஊழியர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி சகஜமாக பழகும் பண்பு, அறிவார்ந்த தொழில் உத்தி, தொழில் வளர்ச்சியில் நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம், சமூக செயல்கள் என்று திரு கண்ணன் அவர்களின் திறன் பல. அவரது கடும் உழைப்பின் பலன் இன்று சோலைமலை திரையரங்கம், ஆருத்ரா ஆட்டோஸ், ஆருத்ரா ஃபோர்ஸ், கிடங்கி சேவை, டிரான்ஸ்போர்ட் என்று பல்துறைகளில் அவர் வெற்றி வகை சூடுகிறார். டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு பஸ் ஓனர்ஸ் ஃபெடரேஷன் ஃபினான்ஸ், ஸ்டேட் லெவல் செக்ரட்டரி ஆஃப் மினி பஸ் அசோசியேஷன், மெம்பர் ஆஃப் மதுரை ரோட் சேஃப்டி கமிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று பல பொறுப்புகளை வகிக்கிறார். திரு கண்ணன் அவர்கள் தொழில், சமூகம், நட்பு மற்றும் குடும்ப வட்டாரத்தில் தன்னலமின்றி திகழ்வதே அவரை வெற்றிப்பாதையில் கொண்டு செல்கிறது. அவரது அதீத ஆற்றலுக்கு மேலும் பல சாதனைகள் புரிந்திட உலகம் காத்திருக்கிறது. திரு வி எஸ் பால்சாமி கோனார் அவர்களது நல்ல ஆசையுடன் இவர்கள் சாதனை மேலும் தொடரும், இமயத்தை அடையும்.